ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, அதே அளவுக்கு மிகப்பெரிய ட்ராப்பாக்கும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உண்மையா? நம்ம இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே பேசலாம். முதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்க நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு ப்ராடக்டையோ அல்லது சர்வீஸையோ ஒரு நபர் மூலமா இரண்டு நபர்கள், இரண்டு நபர்கள் மூலமா நான்கு நபர்கள், இதுதான் நெட்வொர்க் உடைய பேசிக் கான்செப்ட். இதை வச்சுதான் எல்லா நெட்வொர்க் கம்பெனியும் நம்மள்ட ஒவ்வொரு ப்ராடக்டையும் அல்லது ஒரு சேல்ஸையோ ஒரு சர்வீஸையோ நம்ம மூலமா கொட்டுக்கிட்டு போகுது. மக்கள்கிட்ட விளம்பரம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல தான் இது போகும். நம்ம நெட்வொர்க் கம்பெனி கிட்ட போய் கேட்கும் போது, எப்படி உங்களால எங்களுக்கு இவ்வளவு இன்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது, நாங்க விளம்பரம் செய்யக்கூடிய அந்த தொகையை உங்களுக்கு உங்கள் மூலமா உங்கள்கிட்ட எங்களால அது சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தையில இதை முடிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பெரிய சோரும் பெரிய குடவும் மிகப்பெரிய லேபர் இதெல்லாம் இல்லாம அவங்க நம்மள்ட நேரடியா ஈஸியா ஒரு ப்ராடக்டையோ அல்லது சர்வீஸையோ நம்ம மூலமா கொண்டு போறதுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறதுனால தான் நம்மள மாதிரியான ஆட்கள் நெட்வொர்க்ல சாதிக்க முடியாம இருக்கு. ஓகே, பேசிக் நெட்வொர்க் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்வொர்க் கம்பெனிலாம் அவங்க சொல்ற பிளானை உடனே சாதிக்க நம்மளுக்கு உறுதுணையா இருக்காங்களா? 99% கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். 1% அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கம்பெனிகளும் இருக்கு, அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எல்லா கம்பெனிகளையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா பார்ப்பதனால தான் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன ப்ராடக்டை முதல்ல கொண்டுட்டு வருது, அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவையான ப்ராடக்டா, இதுதான் முதல்ல ஒரு கம்பெனியில சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அந்த ப்ராடக்ட் எது சம்பந்தமான விஷயம், ஆடம்பரம் சம்பந்தமான அத்தியாவசியமான ப்ராடக்டா அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் மக்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா ஒரு கம்பெனியுடைய சர்வீஸ நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது, இந்த கம்பெனி எப்படி செயல்பட போகுது அப்படிங்கறத பார்க்கணும். யதார்த்தமா நம்ம கம்பெனியில ஒரு சர்வீஸையோ அல்லது ஒரு ப்ராடக்டையோ சேல்ஸ் பண்ற நோக்கத்துல வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிளான் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். மக்களுக்கு நான் எவ்வளவு கமிஷன் கொடுக்க போறேன், என்னுடைய ப்ராடக்ட் எவ்வளவு எனக்கு லாபம் கிடைக்க போகுது, மக்களுக்கு நான் எவ்வளவு ஷேர் பண்ணி கொடுக்க போறேன், இப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளை ஏமாத்தக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓரலா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய கமிஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். எப்படி உங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வி அங்கே நம்ம மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி தோன்ற கேள்விகள் எல்லாமே அந்த கம்பெனி நம்மள மோசடி பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னர வரைக்கும் மக்களோட நல்ல முறையில செயல்பட்டுகிட்டு இருக்க கம்பெனி, நல்ல சர்வீஸ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி, ஒரு புது கம்பெனியோ அல்லது ஒரு பழைய கம்பெனியோ எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நெட்வொர்க்ல ஏதோ ஒன்னு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க கால் பதிப்பாங்க. ஒரு நோக்கம் ஒன்னு, நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம், இன்னொன்னு மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு நோக்கம். இந்த ரெண்டு நோக்கத்துல கம்பெனிகள் நம்மளுக்குள்ள வரும். நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம தெளிவா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய நபர்களா அல்லது சம்பாதிக்கக்கூடிய நபர்களா அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த மக்களுக்காண்டி ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்க. இன்னொன்று, நான் ஒரு மக்களுக்கு ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்றேன், எனக்கு அது மூலமா இன்கம் கிடைக்கணும், மக்களுக்கு நல்ல ப்ராடக்டையும் கொடுக்கணும், நல்ல சர்வீஸையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு நபர்கள். அப்படிப்பட்ட ரெண்டு நபர்களும் ஒரு கம்பெனியை எப்படி தேர்வு செய்யணும், புது கம்பெனியா இருந்தா இந்த கம்பெனியுடைய பிளான் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய பிசினஸ் பிளான் என்ன. பிசினஸ் பிளான் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்க போறாங்க, இவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்க இந்த கம்பெனி மேலும் மேலும் வளரத்துக்கு, நம்மளுக்கு நிரந்தரமான இன்கம் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியா வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியுடைய லீகல் ஆக்ட், அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன மாதிரி எங்களுடைய லேபருக்கு நாங்க இன்கம் கொடுப்போம் அப்படிங்கறது, ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு இந்த கம்பெனியில, அவங்க என்ன மாதிரி சிக்யூரிட்டி கொடுக்கறாங்க உங்களுக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் மற்ற நெட்வொர்க் கம்பெனிகள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களோட இவங்க எப்படி வித்தியாசமானவங்க, இவங்கள்ட்ட எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நெட்வொர்க் கம்பெனியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய இலக்கோட ஒரு பயணத்தை நீங்க கண்டிப்பா தொடரலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல மறந்திருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட என்ன மாதிரியான சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிய தேர்வு செஞ்சு அந்த கம்பெனியுடைய முழு விவரத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகே, இது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கம்பெனிகளை பத்தியும் நெட்வொர்க்கு செயல்படுற விதத்தை பத்தியும் இன்னும் டீப்பா போயிட்டு நம்ம அலசி பேசி பார்க்கலாம்.